வாக்குருதிபர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராண நபத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. விஸ்வாச விஷ்ணு பத பக்தி விரக்தி சூன்யம் விப்ரஷ்ட கிருத்யமபி மாம் விஷயேஷு சக்தம் வித்வத் சபானுகதி யோக்யமிஹா ததானௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. இதற்கு முன் ஸ்லோகத்தில் ஸ்ரீனிவாசனுக்கு சிறப்பாக சொல்லப்பட்ட இரண்டு குணங்கள், அந்த இரண்டு குணங்களும் தயாதேவியினுடைய அதீனமாக தான் வேதத்தினாலே போற்றப்படும்படியாக உள்ளன என்பதை சொன்னார். ஸ்ரீனிவாசனுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டது அதில் முதல் குணம் ஜெகஜன்மஸ்தேம பிரளயரச்சனா கேளி ரசிகா என்பதாக. சிருஷ்டிஸ்திதி பிரளயங்களுக்கு காரணகர்த்தவாக இருந்து கொண்டு அதுவும் ஒரு விளையாட்டாக லீலையாக செய்பவனாக இருந்து கொண்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் என்பது முதல். இது பிரம்மத்துக்கு உண்டான லட்சணம். சரி, சிருஷ்டிஸ்திதி பிரளயங்களை மாத்திரம் பண்ணிட்டு ஒரு மிஷின் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டா அது இல்லை. விமுக்தி ஏகத்வாரம் விகடித கமாட்டம் பிரணயினாம், யாரெல்லாம் அந்த திருவேங்கடமுடையான அனுபவர்களாக இருக்கின்றார்களோ, அவரிடத்துல பக்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் கதவு திறந்து வச்சுருக்காராம் மோட்சத்வாரத்துக்கு உண்டானது. இந்த ரெண்டு குணங்களும் தான் ஸ்ரீனிவாசனுக்கு சிறப்பாக சொல்லப்படும் குணங்கள். அந்த முக்கியமாக கருதப்படுகின்ற அந்த இரண்டு குணங்களுமே கூட தொய்யாயத்தம் திதயம், இது ரெண்டுமே தயாதேவியினுடைய அதீனமாக இருந்துட்டுருக்கான். ஆகையால்தான் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுற இடத்தெல்லாம் விசுத்தானாம் வாச்சாம் வேத வாக்குகள்னால ஸ்தோத்திரம் பண்ணுற இடத்தெல்லாம் இந்த தயாதேவியினுடைய அதீனத்தினால வந்த பெருமையினால போற்றப்படுகிறார் என்று சொன்னார். இது நார்முறைகள் தேடியோடும் செல்வனாக எம்பெருமான் விளங்குகின்றான் என்றால் அதற்கும் காரணம் எம்பெருமானுடைய தயைதான், இவளால்தான் என்றது. சரி, சீனிவாசனுடைய தயையை நம்மளால பிரத்யட்சமாக நேரடியாக காண முடியாது. இது நமக்கு அனுகூலம் செய்யும்பொழுது காலத்தினால தான் உணர முடியுமே தவிர பிரத்யட்சமாக பார்க்க முடியாது. அப்போ இந்த தயையை நமக்கு பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை காண்பிச்சு இந்த மாதிரி தான் அது இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக ஏற்பட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், அந்த எம்பெருமானுடைய தயைன்றது இருக்கு பாருங்கோ, அது எங்கேயோ கிருதயுகத்தில் திரேதாயுகத்தில் துவாபர யுகத்தில் தான் அது பிரசரிக்கும். கலியுகத்தில் நம்ம போன்ற இருக்கவாளுக்கு எத்தனையோ பாப்பம் பண்ணவாளுக்கெல்லாம் அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் கிடைக்காது, தயையினுடைய பிரவாகம் நம்ம மேலே விழாதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம், நமக்கும் உண்டு, விசேஷமாக கிடைக்கும் என்பதை அருளி செய்கின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. கலிக்ஷோபோன்மீலட்சிதி கலுஷ கூலங்கடஜவைஹி அனுச்சேதைஹி ஏதைஹி அவடதட வைஷம்யரஹிதைஹி பிரவாஹைஸ்தே பத்மாசஹஜர பரிஷ்காஹரிணி கிருபே விகல்பந்தே நல்பா விஷதிகரிணோ நிர்தர கண குணாஹ. கலிக்ஷோபின் மலட்சிதிகளுஷ கோலங்கஷஜவைஹி என்பதாக சொல்லுகின்றார். இந்த சீனிவாசனுடைய தயை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு காண்பிக்கிறார். திருவேங்கடமலையில் இருந்துருக்கிற அருவிகள் மாதிரி இருந்துருக்குமா சீனிவாசனுடைய தயை. அந்த அருவிகளுக்கூட இத்தையும் ஒரு சாமியத்தை சொல்கிற, ஏற்கனவே சொல்கிற மதுமதன தயத்துவம் வாரிதாரா விசேஷைஹி மதுமதன தயத்துவம் வாரிதாரா விசேஷைஹி என்பதாக அந்த வாரிதாரா விசேஷைகி அந்த திருவேங்கட மலையில் இருந்திருக்கிற அருவிகள் எம்பெருமானுடைய தயையை வெளிப்படுத்துகின்றன என்பதாக சொல்லுகின்றன. இந்த மாதிரி தான் அது இருக்கும் என்பதை அதை இப்பொழுது வியக்தமாக சொல்லுகின்ற இது பூர்ணமான ஒப்புமை.
அந்த தயைக்கும் அந்த அருவிகளுக்கும் இருக்கக்கூடிய குணங்களை சேர்த்து சொல்லி சொல்ற. இந்த எப்பவுமே ஒரு நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு வஸ்து இருக்கு, அது எப்படி இருக்கும்னு கேட்டாக்க, நமக்கு புலப்படக்கூடிய ஒரு வஸ்துவை காண்பிச்சு இந்த மாதிரி 10 மடங்கு பெருசா இருக்கும், இல்ல இதுல பாதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. நாங்கள்லாம் அமெரிக்கா போகாதவா, எங்கள்கிட்ட வந்து அமெரிக்காவில் குளிர் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் யாரானா கேட்டாக்க, இங்கே இருக்கிறவா அங்கேருந்து வரவா போய் அனுபவிச்சுட்டு வந்தவா என்ன சொல்லுவா, டெல்லி குளிர் மாதிரி 10 பங்கு குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டு நான் ஏன்னா இது டெல்லி குளிர்ன்னு நம்ம அனுபவப்பட்டவளாக இருக்கிறதுனால, ஓஹோ இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு இருந்தால் இது எப்படி இருக்குன்றத இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளால பிரத்யட்சமாக பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற தயையினுடைய பெருமையை நாம பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற திருவேங்கடமலையில் விழுகின்ற அருவிகளோட கூட ஒப்பிட்டு சொல்லுகின்ற இந்த அருவிகள் மாதிரி தான் அந்த தயையினுடைய பெருமையும் அப்படின்னு. ஆனால் இந்த அருவிகளை காட்டிலும் அது மாறுபட்டதாக இருந்திருக்கு. இது என்ன அருவிகள் என்ன பண்ணும், அது அந்த தயையினுடைய பிரவாகம், அந்த தயையாகிற அருவி அது என்ன பண்ணும், இது ரெண்டையும் பார்த்து சொல்லணும். அதை சேர்த்து அதுதான் இப்போ இந்த ஸ்லோகத்துல நாம அனுபவிக்க போறோம். இந்த அருவிகள் என்ன பண்ணும், திருவேங்கடமலையில இருக்கிற அருவிகள் ஜோன்னு எப்பவும் கொட்டின்றே இருந்துட்டு இருக்குமா. இந்த சமயம் அந்த சமயம் மழை காலத்துல இல்லை, வெயில் காலத்துல இல்லைன்னு, மழை காலத்துல தான் அருவிகள் கொட்டும், வெயில் காலத்துல இல்லைன்றது இல்லாமல் அப்படியே ஜோன்னு எப்பவும் கொட்டின்றே இருந்துட்டு இருக்கிறது தான் அது. அந்த அருவிகளுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பூமியில எதனா அழுக்கெல்லாம் அப்படியே தரையா படிஞ்சு ஒட்டிண்டு இருந்ததுன்னா கூட அந்த தொடன்னு அந்த வேகமா வந்து விழறதுனால அந்த பூமியில இருக்கிற அழுக்கு மொத்தத்தையும் அது போக்கடிச்சுண்டு அது ஒரு பெரிய பிரவாகமா ஓடுமா. அது இது சரி, இது அருவிக்கு பக்கத்துல இருக்கும், இது மோட்டில் இருக்கும், பள்ளத்துல இருக்கும். பள்ளத்துல இருக்கிற இடத்துல தான் அருவி விழ போறது, மேட்டில் இருந்தாக்கா அருவி விழாதுன்றது இல்லையா. இது மேடு பள்ளம் பார்க்காத எல்லா இடத்துலையும் பிரவகிக்கிறதா இருந்துருக்கான் அழுவி அருவி. அது மாத்திரம் இல்லை, இது எல்லா சம்பவம், இது கொஞ்சமா ஒரு மெல்லிசா இருக்க அருவி அப்படின்னா கிடையாது, நிறைந்ததாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட அருவிகள், இந்த அருவிகளையும் தயாதேவியினுடைய ஒரு கட்டாட்சத்தையும் இந்த இடத்துல துலனம் பண்ணுறா, கம்பேர் பண்ணுறா. ஒரு விஷயம் சேவிக்க வேண்டிய விஷயம்தான், சுவாமி காலத்தில் எல்லா சமயத்துலேயுமே திருவேங்கடமலையில் அருவிகளில் ஜலம் கொட்டியிருந்தது, அதை வச்சு சுவாமி சாச்சிருக்கார். நம்மளுடைய பாப விசேஷத்தினால சில சமயம்தான் கொட்டுறது சில சமயத்தில், ஆனால் திருவேங்கடமலையில் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல எப்பயானா கொட்டிண்டு தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் இருக்கும், ஆகாசகங்கை, பாப விநாசம் போன்ற இடத்துல எப்போவுமே ஜலம் அருவிகள் மூலமாக வந்துன்னு தான் இருக்கும், வேற விஷயம். நான் அடியன் பிரத்யட்சமாக பார்த்தது திருப்பதியில் ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லுவா, இப்போ வேற பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதுக்கு தேவதாந்திரம் பேரை சொல்லி சொல்லின்னு இருக்கா. நாமெல்லாம் இன்னும் ஆழ்வார் தீர்த்தம் தான் அதை சொல்லின்னு இருக்கோம். அந்த ஆழ்வார் தீர்த்தத்தில் போனவனாக்கா மழை காலத்தில் அது மழை காலம் முடிஞ்ச பிற்பாடும் அது கொட்டின்னு இருக்கும். அது அந்த ஜலம் சில சமயங்களில் நல்ல மழை இருந்ததுன்னா மாதக்கணக்கில் அப்படியே கொட்டின்னு இருக்கும். அந்த அருவிகள் ரொம்ப வேகமாக வரும், அந்த வேகமாக வரதோடு மாத்திரம் இல்லை, ஸ்வச்சமான ஜலம் அந்த தீர்த்தம், அதுலேயே போய் தீர்த்தமாடணும், அந்த அருவிகளில் தீர்த்தமாடினா தொட தொட தொடன்னு கொட்டி நமக்கே தள்ள பெரிய பழு ஏத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதில் தீசம் உடச்சு போனோமானாக்க அந்த கீழே இருக்கிற தரையில் இருக்கிற ஒரு பாசு எதுவுமே இல்லாதபடி எல்லாத்தையும் போக்கடிச்சு அதுக்கு கீழே நிற்கிற அருவிகள் கொட்டுற இடத்துல துளி கூட பாசி எல்லாம் ஒன்றும் இருக்காது, அழுக்கே இருக்காது. அது இது பிரத்யட்சமாக நாம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த பிரத்யட்சமாக பார்க்குற விஷயத்த சுவாமி அவருக்கே உண்டான ஒரு அவர் கவிதார்க்கிக சிம்மமாச்ச இத்த தயாதேவியோட கம்பேர் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி சொல்றார். அவர் இந்த அழுக்க போக்கடிக்கிறது அருவியினுடைய காரியம்னு முதல் காரியமா சொல்லிட்டார். இங்க வந்துருக்கிற அழுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற அழுக்கு என்ன என்ன, கலிக்ஷோபம், கலியினுடைய கலக்கங்கள், கலியுகத்துக்கே ஏற்பட்ட சில கலக்கங்கள்,
அந்த கலக்கங்களினாலே உண்மையிலது தோன்றுகின்றதாக இருக்கின்ற க்ஷிதி கலுஷ, க்ஷிதினா பூமி, பூமியில் இருக்க பூமின்னா பூமியில இருக்கன்னா பூமியில இருக்கிறவாளுடைய பாப்பம், கலுஷம்னா பாப்பங்கள், அந்த பாப்பங்களை கூலங்கஷஜவைகி வேரோடு அழிக்க வல்லதான வேகங்களை உடையதாக இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். இது ஆச்சரியமான விஷயம். இதை சொல்லுவதற்கு முன்ன இன்னும் ஒன்று சொன்னாதான் இதனுடைய ஒரு விசேஷம் தெரியும். இந்த ஸ்லோகத்தில் தயாதேவிய சம்போதனம், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தயைய ஒரு விழிச்சொல்லுனாலே சொல்லுகின்றார், சம்போதனம் பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தில் தயாதேவிய பண்ற சம்போதனம் என்ன தெரியுமா? பத்மா சகஜர பரிஷ்காரிணி கிருபே என்பதாக. பத்மா சகஜர பரிஷ்காரிணி கிருபே, பத்மா பெரிய பிராட்டியார் எப்பொழுதுமே அவரோட கூடையே இருந்திருக்கார். அகலகில்லேன் இறையும் என்றுன்னு அந்த எம்பெருமானுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பவளாக இருந்திருக்கா பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியாருடைய சேர்க்கையினாலே பெருமாள் இவர் ஒருத்தர் தான் திருவோடு கூடி இருக்கின்ற தேவராக ஆகின்றார், மீதி எல்லாரும் திருவில்லா தேவராக ஆகின்றனர். அப்போ அந்த திருவில் இவருக்கு மீதி தேவதாந்தரங்களை காட்டிலும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது பெரிய பிராட்டியோடு சேர்ந்து இருக்கின்றதுன்றது. அதுலேயும் திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் அவன் சீனிவாசன், சிலத முலகுக்காய் நின்ன திருவேங்கட எம்பெருமான் என்பதாக நம்மாழ்வார் மங்களாசாசனம். இது லோகத்துக்கெல்லாம் திலக்கமாக இருந்திருக்கு, அந்த திலக்கத்திலும் ஒரு திலக்கம் விட்டா போல அந்த திருவேங்கட மலையில பெருமாள் எழுந்தருளி இருக்கார் சீனிவாசன். அந்த எம்பெருமானுக்கு அந்த திவ்ய தம்பதிகளுக்கு ஒரு அலங்காரம். இந்த அலங்காரம் பண்ணாள்னாக்க எப்படிப்பட்ட அலங்காரங்களை பண்ணணும் அப்படின்னா, நாம என்னவோ நினைச்சிட்டு இருக்கோம் உருவத்துக்கு அழகப்படுத்துறது தான் இந்த அலங்காரங்கள், ஆபரணங்கள் போன்றது, ஆடை அணிவது, இதெல்லாம் நம்மளுடைய தோற்றத்தை அதை சிறப்பாக செய்வது தான் இந்த அலங்காரங்கள். ஆனா உண்மையான அலங்காரம் என்ன அப்படின்னு கேட்டா, குணங்கள் தான் அலங்காரம் ஒரு மனுஷனுக்கு. இந்த குணங்கள் தான் அலங்காரமா இருக்கச்சு. முதல் குணம் என்ன? அஹிம்சை. அஹிம்சை சர்வபூத தய. இந்த அதுக்கடுத்தது அஹிம்சை சர்வபூத தய, புலன்களை அடக்குவது, க்ஷம பொறுமை, தானம், இப்படிப்பட்டதாக எட்டு புஷ்பங்களை சொல்லப்படுகின்றன. எட்டு குணங்கள் தான் அந்த மனுஷனை அலங்கரிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி எம்பெருமானுக்கு கூட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் அலங்காரமாக ஆகின்றன. நீ என்னதான் வஜ்ர வைடூரிய கிரீட்டங்கள்லாம் சாத்தினா கூட அவ எல்லாவற்றையும் விஞ்சுவதாக இருப்பது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் எப்பேற்பட்டது? மாதுரியம், வாத்சல்யம், காம்பீரியம் முதலியதாக இருந்திருக்கிறது, ஆர்ஜவம் முதலியது. அப்பேற்பட்ட திருக்கல்யாண குணங்கள்னாலேயே பூஷணம், அதாவது அலங்கரிக்கப்பட்டவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த திருக்கல்யாண எல்லா கல்யாண குணங்களையும் பூட்டின பிறகு கடைசியில எல்லா ஆபரணம்லாம் போட்டுண்ட பிற்பாடு அந்த முகத்துக்கு எல்லாம் என்னென்ன அலங்காரம் பண்ணிக்கணுமோ எல்லாம் பண்ணிட்டு நெத்தியில பொட்டு வைக்கிற மாதிரி தயையாம். இந்த தய கணக்கு இல்லை, நெத்தியில பொட்டு கணக்கு வைக்காமல், நெத்தியில திலக்கத்தை இட்டுக்காமல் இத்தனை ஆபரணங்களும் போட்டுண்டு நின்றா கூட அவளை பார்க்கற விதமே வேறதான். ஆனா அந்த பொட்டு வச்சாய் போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அவளுக்கு இருக்கிற ஏற்றமே வேறதான். இதுதான் இந்த ஸ்தானத்துல, திலக்க ஸ்தானத்துல தயாதேவி இருந்திருக்காளாம். எம்பெருமானுக்கே ஒரு பத்மா சகசர பரிஷ்காரிணி கிருபே. அந்த பிராட்டி பெருமாளுக்கு அலங்காரமாக இருந்தாலும் பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற அந்த மிதுனத்துக்கு அந்த எம்பெருமானை கொண்டாடுவதற்கு அவரை பரிஷ்காரம் பண்ணுகிறாளாகும் இந்த தயாதேவி தான் என்பதாக. நம்மளுடைய சாப்பாட்டு விஷயத்திலே வருவோம், எல்லா தலையும் எல்லாம் பண்ணியாச்சு, சாத்தந்து எல்லாம் பண்ணிருக்கோம், இருந்தாலும் கடைசியில இதுல ஒரு கடுகு, ஒரு தாளிச்சு கொட்டி, ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டா இந்த வாசனை இருக்கு பாருங்கோ, இதுதான் உத்தமமானது. இது இல்லாத போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது மொத்தம் எடுபடவே எடுபடாது. அந்த மாதிரி
இந்த ஏதோ அல்பமா நீச்ச திருஷ்டாந்தம் தான் சொல்றேன், ஆனா நம்ம மனசுல பண்ணோன்றதுக்காக நம்ம சொல்றேனே தவிர, இந்த மாதிரி திருஷ்டாந்தம் எல்லாம் தயாதேவிக்கு வரவே வரக்கூடாது. அவள்து எப்பேற்பட்டது, அவ திலக்கமாக இருந்திருக்கா, உலகுக்கெல்லாம் திலக்கமாக இருந்திருக்கிற திரிவேங்கட மலையில எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அலங்காரத்துக்கும் திலக்க ஸ்தானத்துல இருந்திருக்கவள் அவள் பத்மா சகசர பரிஷ்காரணி கிருப்பே என்பதாக சொல்லு. அப்பேற்பட்ட தயாதேவி ஏன் எப்படி அவளுக்கு அந்த நிலை ஏற்படுகிறது என்றால், அவள் செய்கின்ற காரியத்தினாலதான். அவள் செய்கின்ற காரியத்தை தான் கலிக்ஷோபவன் மீலிட்சதி கலுஷ கோலம் கடஜவைகி என்பதாக சொல்றார். கலியினுடைய க்ஷோபத்தினாலே வரக்கூடியது, கலியினுடைய கலி காலத்தினாலேயே சில கலக்கங்கள்லாம் வரதான். அந்த கலக்கங்கள்லாம் வரக்கூடியதாக இருந்திருக்கிற பூமியில் உள்ளவருடைய பாபங்கள் இருக்க, அந்த பாபங்கள் மொத்தத்தையும் வேரோடு போக்கடிப்பதாக இருந்திருக்கா என்பதாக சொல்றார். இந்த க்ஷோபம்ன்றது கலக்கம்ன்றது எல்லா காலத்திலையும் தான் வருது. இது என்ன, கலிக்காலத்துக்கு தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கு தானா கலக்கம் வர்றதுக்கு? அடுத்த கேள்வி, எல்லா காலத்திலையும் வந்திருக்கு. துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தும் போது அர்ஜுனன் கேட்கிறான், கார்பண்ய தோஷோபகத சுவாவா பிரச்சாமித்வா தர்ம சம்மூட சேதகா என்பதாக. அப்பா கண்ணா, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. என் எதிரை இங்க பார்த்தோம்னாக்கா, எனக்கு தாத்தா ஸ்தானத்துல இருந்துருக்கிற பிதாமக ஸ்தானத்துல இருந்துருக்கிற பீஷ்மர் எழுந்தருள் இருந்துருக்க, என்னுடைய பந்துக்கள்லாம் இருந்துருக்க, ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துருக்கிற துரோணாச்சாரியர்லாம் எழுந்துருள் இருந்துருக்க, இப்படிப்பட்டவர்களோட இவர்களோட சண்டை போட்டு இவர்களை அழித்து எனக்கு வரக்கூடிய ஒரு ராஜ்யம், எனக்கு அந்த ராஜ்யத்தினால எனக்கு பெருமை வருமா, அல்லது இவ்வளவு பேரையும் அழித்தென்ற இழிவு எனக்கு வருமானு தெரியல என்பதாக சொன்னார். சரி, சண்டை போட வேணா, நம்ம திரும்பி போயிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாலும், அர்ஜுனன் தான் வேக அவன் பார்த்தயேவ தனுர்தரஹான்னு அந்த வில்லாளி வில்லாளி என்று பெயர் பெற்றவனாக இருந்திருக்கிற, எத்தனையோ நாளாக சம்பாதித்த இந்த கௌரவம் மொத்தம் போயிடும், புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் அர்ஜுனன் என்பதனால. அது தர்மமா இது தர்மமா? அவ இவர்களோடு இருந்து சண்டை போடுவது தர்மமா, அல்லது இவர்களை விட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாமா, எது தர்மம்னு எனக்கு தெரியலையே, நீ உபதேசம் பண்ணோன்னு சொல்றான். அந்த கலக்கம்ன்றது இருக்கு பாருங்கோ, எல்லா காலத்திலையும் வரக்கூடியது தான். அந்த கலக்கத்தை போக்கடிக்கக்கூடியது இதுல கரிய கலியில இன்னும் அதிகமாக வரதான் கலக்கம் அப்படின்னு. அப்ப கலியில என்னென்னதான் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த கலிக்கே ஏற்பட்டதான சிலது, இந்த கலி மகாபாரதத்துல மோட்ச தர்மம்னு ஒரு பிரகரணம், அந்த பிரகரணத்துல சொல்ற கலியில என்ன ஆகும் அப்படின்னா, தத கலியுகே பிராந்தே சதுர்த்தே யுக பரியே, அந்த கலியுகம்னு நாலாம் யுகம் வரப்போறது, அந்த அந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அல்பத்தோயாக தத்தோ மேகாக அல்பசஸ்யா வசுந்தரா என்பதாக. மேகங்கள்லாம் கொஞ்சம் பூரம்தான் ஜலத்தை உடைத்தானதாக இருக்குமா, பார்த்தா எப்போ பார்த்தாலும் மழையே இல்லாது எங்க பார்த்தாலும் பஞ்சமாக தான் இருந்துட்டு இருக்குமா. இது இது அன்வர்த்தமாக தெரியுது, இது கலிக்காலம்னு தெரியுது. இங்கே பார்த்தோம்னா மழை பெஞ்சு 10 மாதம் ஆச்சு, ஆகையால இது எத்தனை இந்த இந்த மாதங்கள்லாம் எப்படி ஆகுமோன்றது தெரியாத இருந்துருக்கு. அல்பத்தோயா ஸ்ததோமிகாக அல்பசஸ்யா வசுந்தராகா என்பதாக சொல்லுகின்ற, பூமியில இருந்துருக்கிற பயிர்களும் அல்பமாக தான் விளையக்கூடியதாக இருந்துருக்கணும். அல்பக்ஷீராக தத்தோ காவாக அல்பவீரியாச்ச பிராமணாக என்பதாக. பசுக்கள்லாம் கொஞ்சம்தான் பால் கறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அங்கே அன்றாள் காலத்தில் இருக்கச்சே வள்ளல் பெரும் பசுக்கள் என்பதாக சொல்லுகின்ற, அந்த திருவாயிர்பாடியில் இருந்த பசுக்கள்லாம் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதாவது இட்ட கலம் இட்ட பிரகாரம் இருக்கு, கலம் இடாதார் குறைதானே தவிர பசுக்களுடைய குறை இல்லை என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதிரி எல்லாம் இப்ப இருக்காதான், கொஞ்சம் கொஞ்சம்தான் பாலா இருந்துட்டு இருக்குமா, கொஞ்சம் மாறிண்டு வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 30-40 வருஷம் முன்ன இருந்த ஸ்திதி பார்த்தோம்னாக்கா, 10 மாட்டுண்டு போய் காலை அந்த அது எட்டி எட்டி உதைக்கும், அதுகிட்ட உத வாங்கிட்டு எங்க அம்மா எல்லாம் பால் கறந்துட்டு வருவா. கறந்துட்டு வந்தாள்னா கடைசியில பார்த்தோம்னா 1 சொம்பு பால் இருக்காது, 1 லிட்டர் பால் இருக்குமா என்னன்றது தெரியாது. இதுக்கு ஒவ்வொன்றும் 1/2 பால் கறந்தா அதிகம், அவ்வளோதான். ஆனால் இப்போல்லாம் அது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து தான், மறுபடியும் எப்படி ஆகுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்க. இன்னொன்று பிரத்யட்சமாக தெரிகிறது, அல்பவீரியாஸ்த பிராமணாக என்பதாக. பிராமணர்களுக்கு
ஒரு விதமான வீரியமும் இருக்கான், ரொம்ப குறைஞ்சு போயிடுமா பிராமணாளுக்கு. நிவர்த்தயஜாக சுவாத்தியாய பிண்டோதக விவர்ஜிதாக அனத்தியாயே ஸ்வதீயந்தே பிராமணா சௌச்சவர்ஜிதாக என்பதாக சொல்லுகின்றார். இது என்ன ஆகும் தெரியுமில்லையோ, அந்த காலத்துல கலியுகத்துல இவெல்லாம் நிவர்த்தயஜாக யாகங்கள்லாம் பண்றதுலேருந்து அதை விட்டுடுவா, யாரும் யாகம் பண்றதுக்கிட்டே போக மாட்டான். சரி போனா போயிட்டு போறது அத்தியனமாவது பண்ணலாமா அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டாளாம். அந்த மாதா பிதர்களுக்கு உண்டான பிண்டோதகங்கள்னு சொல்லக்கூடியதான சிராதாதிகளானா பண்றாளா, அத்தையும் விட்டு தொலைச்சிருவா. இப்படி எல்லாம் தான் போகும் அப்படின்னா அப்பயே சொல்லிட்டே ஆகையில இனிமேல் நாம் என்ன பண்ணுமான்னா, இது இல்லை. இது பொதுப்படையான வார்த்தை. அனத்தியாயே ஸ்வதீயந்தே பிராமணா சௌச்சவர்ஜிதாக, எப்ப படிக்க கூடாதோ படிக்க கூடாத சமயத்துல படிப்பாளாம், படிக்க வேண்டிய சமயத்துல படிக்க மாட்டாளாம். இது வந்து இன்னும் ஒரு பெரிய விஷயம், அக்னிஹோத்ராஸ்ட செய்தந்தி குரு பூஜா பிரணசதி, ஆச்சாரியனுக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா, அவளை பூஜிக்க மாட்டா, அக்னிஹோத்திரங்கள்லாம் அப்படியே அழிஞ்சே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் போனா போனோம், இதெல்லாம் போனோம், இதனால நமக்கு என்ன வந்துருக்கோம் அப்படின்னு பிரத்யட்சத்துல உனக்கு நடக்கிற வார்த்தையை சொல்றேன் நான் அப்படின்னு. நசிருண்வந்தி பிதுகு புத்திரா புத்திராக ந ஸ்னுஷா ந சகோதராக ந திருத்தியா ந களத்ராணி பவிஷ்யதி அதரோத்தரம் என்பதாக சொல்லுகின்ற. நசிருண்வந்தி பிதுகு புத்திராக, பசங்கள்லாம் அப்பா சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டாளோ. அப்பா உனக்கு இது வேற ஜென்ரேஷன் கேப் நிறைய இருக்கு, இது உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது, எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாளாம் பசங்கள்லாம். அது மாத்திரம் இல்லை, ந ஸ்னுஷா ந சகோதராக அப்படின்னு. சரி பையன் கேட்டா போட்டோம், மாட்டு பொண்ணானா கேட்டுப்பாளா என்னன்னா, உங்க பையனே கேட்டுக்க மாட்டேன்றான், நான் எதுக்கு கேட்டுக்கணும் உங்க வார்த்தையே அப்படின்னு மாட்டு பொண்ணுகளும் கேட்டுக்க மாட்டாளாம். என்ன சகோதராக கூட பிறந்தவாளும் நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாளாம். இது கேட்காது போனா போட்டோம், வேற எப்படிதான் நடக்கிறது அப்படின்னா, ந பிருத்யா நகலத்ராணி ந பவிஷ்யதி அதரோத்தரம் அப்படின்னு. நமக்கு சேவகன் அது ஒருத்தன் வந்து ஒருத்தர் சேவகனாக இருந்துட்டுருக்கான், அவனுக்கு சுவாமியாக ஒருத்தன் இருந்துட்டுருக்கான்னு சொல்லச்சு, நாம் அவனுக்கு கீழ்பட்டவன்ற எண்ணத்தோடு அந்த சேவகன் இருக்கணும், அவன் இருக்க மாட்டானோ. எல்லாரும் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் தான், நீயும் தான் சம்பளம் வாங்குற, நானும் தான் சம்பளம் வாங்குற, உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானோ. இது அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டே இருவர் அவருக்கு வியாசர். ஆகையால் நான் பிரத்யாகம் நான் களத்ராணி அப்படின்னு. சரி அங்கேயானா பிரித்தியனா போயிட்டோம், ஆசிலையானா மனைவியானா நம்ம சொல்ற வார்த்தையை கேட்போம் அப்படின்னு சொன்னேன்னா, ரெண்டு பேரையும் சமமாக தான் பாவிச்சிருக்கிறதுக்கு. ஆகையால நீ சொல்ற வார்த்தையை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஒத்துத்தி நான் கீழேன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாளாம். இதுதான் கலியுகத்தில் நடக்கக்கூடிய ஒரு க்ஷோபம் என்பதாக சொல்லுகின்ற. நசிருண்வந்திபித்துப்புத்ராஹ நஸ்னுஷா ந சகோதரஹ ந பருத்யா ந களத்ராணி பவிஷ்யதி அதரோத்தரம். இப்படிப்பட்ட ஒரு கலிக்ஷோபம், இந்த கலிகாலத்துக்கே ஏற்படக்கூடிய ஒரு க்ஷோபங்கள் கலக்கங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இது யார் பெரியவன் யார் சின்னவன்ற ஒரு மதிப்பே கிடையாதான், பெரியவர்களை கேட்டு தெளிஞ்சுக்கணுன்ற எண்ணமே இருக்காதான். இதெல்லாம் தான் கலிகங்களோட ஏற்படக்கூடிய க்ஷோபங்கள். இந்த சுவாமி தேசிகன் அற்புதமாக சரணாகதி தீபிகையில் சொல்ற, கர்த்தவியமித்யனுகலம் கலயாம்ய கிருத்யம் சுவாமின் அகிருத்யமிதி கிருத்யமபி தியஜாமி அந்யத்வதிக்ரமண ஜாதமனந்தமர்த்தஸ்தானே பவது தே மயி சார்வபௌமி. கர்த்தவியமித்யனுகலம் கலயாம்ய கிருத்யம் அப்படின்னு, நான் நித்தியம் எதெல்லாம் பண்ணக்கூடாததோ பண்ணக்கூடாததெல்லாம் பண்ண வேண்டியதாக நினைச்சுண்டு அத்தையே நான் பண்றேன் என்பதாக. சுவாமின் அகிருத்தியம் இது கிருத்தியமபி தியஜாமி, கிருத்தியங்களாக செய்ய வேண்டியது இருக்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுடுறேன், இதுதான் நான் நித்தியம் பண்ணிட்டு இருக்கிறது என்பதாக சொன்ன. உன்னுடைய தய இருக்க, அதாவது இப்ப கர்த்தவியம் என்ன அகிருத்தியம் என்ன என்பதாக பார்க்கணும். ஸ்ரீபாஷ்யக்காரர் கத்தியத்துல சொல்ற,
மனோவாக்காயைஹி அநாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபச்சார பாகவதாபச்சார நானா விதானந்தாபச்சார என்பதாக அஞ்சு விதமான தோஷங்களை சொல்லி சொல்றார். இது ஒன்றுக்கு ஒன்று பெருசு. அதில் மனோவாக்காயைஹி அநாதிகால பிரவருத்த, இன்னைக்கு நேற்றி ஆரம்பிக்கல, எத்தனையோ நாளாக பண்ணிட்டு இருக்கிற தவறுகள். இது மனசினால தப்பு பண்ணுறோம், சரீரத்தினால தப்பு பண்ணுறோம், வாக்குனால தப்பு பண்ணுறோம், மூணுத்தினாலையும் தப்பு பண்ணுறவங்களாக நாம் இருந்துருக்கோம். அகிருத்தியகரண கிருத்தியாகரணம், அகிருத்தியம் அகிருத்திய பண்ணக்கூடாததை பண்ணுறோம், பண்ண வேண்டியதை பண்ணாத விட்டுடுறோம். அகிருத்தியம் என்ன அப்படின்னா, கிருத்தியம் என்ன அகிருத்தியம் என்னன்னு தெரிஞ்சாதான் எது பண்ணக்கூடாத பண்ணுறோம். என்ன கிருத்தியம்? ஸோ வர்ணாசிரமாதி தர்மானுஷ்டானம் கிருத்தியம், அகிருத்தியம் வர்ணாசிரம தர்மத்துக்கு விபரீதமாக இருந்துருக்கிறத ஆச்சரிக்கிறது செய்யறது இருக்கு பாருங்கோ, அது அகிருத்தியம். அகிருத்தியத்தை நிச்சயம் பண்ணிட்டு இருக்கோமான்னு நம்போ. அகிருத்திய கரணம்ன்றது நம்ம எல்லாரும் அத்தியனம் பண்ண வேண்டியவா நம்போ, அத்தியனம் பண்ணுறத விட்டுட்டோம் நம்போ. கிருத்தியத்து ஆகையால அந்த அத்தியனம் நமக்கு நிஷித்தமாக இருந்துருக்கிற, அதாவது நாம் செய்யக்கூடாததாக இருந்துருக்கிற விஷயங்களை நாம் பண்ணிட்டு இருக்கோம், நிச்சய நிச்சயம் ஏகமாக பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்று. கிருத்தியமபி தியஜாமி அப்படின்னா, சரி இது பண்ண கூடாததை வச்சுட்டு பண்ணக்கூடாதத நாம் பண்ணிட்டு பண்ண வேண்டியத விட்டுடுறோம். நாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டிய, பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நம்ம காரியத்தை பண்ணால் எம்பெருமான் நமக்கு பணத்தை சங்கல்பிப்பான். ஆனால் அந்த அந்த விசுவாசம் நமக்கு எம்பெருமானிடத்தில் இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அத்தியனத்தில் பசங்களை போட்டால் பசங்களுக்கு ஃப்யூச்சரே கிடையாதுன்னு நாம் நினைக்கிறோம். சரி அதனால் வேறு என்ன பண்ணுறது, கிருத்தியமபி தியஜாமின்னா இது பண்ண வேண்டியத கூட இது பண்ணக்கூடாதது, அத்தியனம் பண்ணக்கூடாததுன்னு நினச்சிட்டு பண்ண வேண்டியத நாம் விட்டுடுறோம். வேறு எதையோ சொல்லி வைக்கிறோம், வேறு ஏதோ தொழிலில் போக வைக்கிறோம் நாம் பசங்களை, நாம்களும் அப்படி தான் போயின்னு இருக்கோம். இது அணுகலம்ன்ற ஏதோ ஒரு நாள் பண்ணுறதுன்றது இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்க. இது உதாரணத்துக்கு சொன்னேன், ஒவ்வொரு காரியமும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நாம் பண்ண வேண்டியத பண்ணுறதில்லை, பண்ணக்கூடாதத பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்துருக்கு. அந்நத் வியதிக்கிரமணஜாம், இது மாத்திரம் நின்று போச்சா, மீதி பாப்பங்கள்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கோம். நாம் இந்த பா பண்ணிட்டு இருக்கோம். நாம் இந்த மாதிரி மாறி மாறி இருந்துருக்கிற, செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யக்கூடாததை செஞ்சுட்டும் பகவதபச்சாரமும் பாகவதாபச்சாரமும் ஆனந்தாபச்சாரமும் பண்ணிட்டு இருக்கிற நமக்கு எம்பெருமானுடைய தய ஒன்று தான், அதுதான் சார்வபூமியாக இருந்துருக்கு அந்த தயன்றது. அந்த தயதான் இந்த ஸ்தானத்தில் இருந்து, அதாவது தவறுகள் செய்தால் கூட அந்த தவறுகளையும் திருத்தும்படியான ஒரு ஸ்தானத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் சரணாகிதி தீபிகையில் தீப பிரகாசன இடத்துல பிரார்த்தனை பண்ணுறார். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல என்ன ஆகும்னா, கலிக்ஷோபம், இதெல்லாம் காரணம் என்ன, கலியினுடைய க்ஷோபத்தினால ஏற்பட்டது இந்த கலக்கம், கலியினுடைய ஒவ்வொரு கால விசேஷத்தினால ஏற்படுறதுன்னு நாம் எல்லா தப்பையும் பண்ணிட வேண்டியது, கடைசியில் கலி தள்ள போட்டுற வேண்டியது. என்ன சுவாமி பண்ணுறது, காலம் கெட்டு போயிடுத்து, பசங்க நாம் சொல்கிற வார்த்தையை கேட்க மாட்டேன்றா. என்ன இதுக்கு தான் ஒருத்தர் என்னுடைய நண்பர் சொன்னார், காலம் கெட்டு போயிடுத்து, பசங்க நாம் சொல்கிற வார்த்தையை கேட்க போக மாட்டேன்றா அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி தேசிகன் ராசத்ரயசாரத்தில் சொல்கிற, நாம் சரணாகதி பண்ணுவானாக்க, இந்த சரணாகதி பண்ணுறதுக்கு முன்ன நாம் என்னென்ன பாப்பம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு சஞ்சித பாப்பம்னு பேர். பிராரப்த பாப்பம் தவிர மீதி பாப்பங்கள் எல்லாம் போயிடுறது தான் பிராரப்த பாப்பம். அதாவது எந்த பாப்பமோ புண்ணியமோ எது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோ அந்த பலன் கொடுக்குற ஆரம்பிச்சிருக்கிற பாப்பம் மாத்திரம் தொடர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி இப்போ சரணாகதி ஆன பிற்பாடு புத்திபூர்வம் அபுத்திபூர்வகமாக தப்பு பண்ணுமானாக்கா, நமக்கு தெரியாமலே சில தப்பு பண்ணுமானாக்கா, அந்த தப்பு நம்மளிடத்துல ஒட்டாது. புத்திபூர்வமாக தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணுமானாக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன். தெரிஞ்சு பண்ணுற தப்பு இருக்கு பாருங்கோ,
இந்த பிராரத்த பாபம் அனுபவிக்கிற காலத்துக்குள்ளேயே அதுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருமா? என்ன மாதிரி கஷ்டம்? கஞ்சா பவந்தி, காணா பவந்தி, அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தி என்பதாக குருடனாக நுண்டியாக நம்மளை ஆக வச்சு, நாம் சொல்கிற வார்த்தையை கேட்காத மனைவி உடையவர்களாக, நாம் சொல்கிற வார்த்தையை கேட்காத மக்களை பசங்களை உடையவர்களாக பண்ணிடுவோம். மனைவி நாம் சொல்கிற வார்த்தையை கேட்கலன்னாக்க இது நம்மளுடைய பாப்பம், புத்திபூர்வ பாப்பத்தினால ஏற்படுறது தான். பசங்க நம்ம வார்த்தையை கேட்கல அப்படின்னு சொன்னாக்க இதுவும் நம்ம பாப்பத்தினால ஏற்பட்டது தான், அந்த பாப்பத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறது தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னுடைய நண்பர் சொன்னார், இது இந்த காலத்தில் நம்ம பசங்கள்லாம் நாம் சொன்ன வார்த்தையை கேட்கல, ஆகையால் இதுலேருந்து ஒன்று சித்தமாச்சு. நமக்கு எங்கேயோ ஒரு பிரபத்தி பண்ணியிருக்கோம் இல்லையோ, சுவாமி நடத்தில் பண்ணியிருக்கிற பிரபத்தி, ஆச்சாரிய நடத்தில் பண்ணியிருக்கிற பிரபத்தி சித்தமாக பலிக்க போகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பிரபத்திக்கு சொல்லச்சேதான் இந்த புத்திபூர்வமாக பண்ணியிருக்கிற பாபத்துக்கு பலனாக இவர்கள் இப்போ கேட்காத போகிறதுன்னு சொல்லியிருக்கு. அந்த புத்திபூர்வமான இதுக்கு கணக்கு இவெல்லாம் கேட்காத போகிறது பிரத்யட்சமாக நம்ம பார்த்துட்டதுனால, அந்த எங்கேயோ பரோட்சமாக இருக்கக்கூடியது, நம்ம காலானந்தரம் வரக்கூடிய தேகாவசானமாம் தத்வாதம் பிராபய ஸ்வயம்னு சொன்னோம், தேகாவசானத்தில் தானே நாம் கேட்டிருக்கோம். அப்போ நமக்கு நடக்க போகிற மோட்சம்ன்றது இருக்க சித்தம்தான், பிரபத்தி பலிச்சு தான் போயிட்டு அதில் விசாரமே படவானான்னு சொல்லி ஒரு விளையாட்டாக சொல்லுவார். அந்த மாதிரி இந்த கலியினுடைய எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, இவெல்லாம் தப்பாக பண்ணிவிட்டு கலியினுடைய கோலாகலம்னு சொல்லிடுறேன், கலிக்ஷோபம் இதுன்னு சொல்லிடுறேன். இந்த கலிக்ஷோபத்தினால உண்மையிலத்து வளர்ந்து வருகின்றது. ஏதோ ஒரு சமயம் தப்பு பண்ணால் அப்புறம் பண்ணாது போகிறதுன்னா நித்திய நித்தியம் தப்பு பண்ணின்னு இருக்கவனாக இருந்துட்டுருக்கேன். க்ஷிதி கலுஷம், பூமியில் உள்ளோர் இருக்கிற பாப்பங்கள் இருக்க, அந்த பாப்பங்களை கூலங்கஷஜவைஹி என்பதாக இந்த தரையில கணக்கு அழுக்கு சேர்ந்து அப்படியே கரை பிடிச்சுன்றதுன்னு வச்சுக்கோங்கோ, அருவியினுடைய வெள்ளம் போது அடிச்சதுன்னாக்கா அது மொத்தம் அப்படியே பேந்து போயிடும். அந்த மாதிரி வேரோடு சாய்க்கக்கூடியதாக இருந்துருக்கு என்பதாக சொன்னார். இப்போ இது அருவி விஷயத்திலையும் பார்த்தோம், தயாதேவியினுடைய விஷயத்தில் தயாதேவி நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து விடுகிறாள், அதுவும் கலியில் வரக்கூடிய பாப்பத்தை போக்கடிக்கிறாள். கலிக்கு உண்டான உடனே கலி கலின்னு சொன்ன உடனே எல்லாரும் இந்த கலியுகத்தில் போய் நாம் பிறந்திருக்குமே, நாம் எவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்குமோன்னெலாம் நினச்சிக்க வேண்டாம். கலியுகத்துக்கும் சில ஏற்றங்கள்லாம் உள்ளன, அவற்றை கொஞ்சம் பார்ப்போம். கலவு கிருதயுகம் தஸ்ய கலிஹி தஸ்ய கிருதய யுகே எஸ்ய சேதசி கோவிந்தா ஹிருதயே எஸ்ய நாச்சுதா அப்படின்னு, யார் எப்பவும் கோவிந்தனையே மனசில் வச்சுருக்காளோ அவள்லாம் அவளுக்கு பொறுத்த வரைக்கும் கலியும் கிருதயுகமாக ஆயிடுமா? கிருதயுகத்தில் இருந்தால் கூட யார் அந்த அச்சுதனை எம்பெருமானை எண்ணாமல் இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிருதயுகமும் கலியுகம்தான் என்பதாக. கலவு கிருதயுகம் தஸ்ய கலிஹி தஸ்ய கிருதய யுகே எஸ்ய சேதசி கோவிந்தா ஹிருதயே எஸ்ய நாச்சுதா என்பதாக சொல்லுகின்றார். அது மாத்திரமில்லை, கலியுகத்துக்கு சில விசேஷங்கள்லாம் இருந்திருக்கு. தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரையர்ச்சையன்னு எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானை அவிச்சின்னமாக எப்பொழுதும் இடைவிடாமல் தியானம் பண்ணதுனால என்ன பலன் வருமோ, கிருதயுகத்தில் என்ன பலன் வருமோ, அதே மாதிரி திரேதாயுகத்தில் யாகங்கள்னாலே ஆராதிப்பதனாலே என்ன பலன் வருமோ, துவாபர யுகத்தில் எம்பெருமானை அர்ச்சனம் பண்ணுவதனாலே பூஜிப்பதனாலே என்ன பலன் வருமோ, அந்த பலன் கலியுகத்தில் எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலேயே வந்துவிடுதுன்னு சொல்கிறார். அப்போ கலியுகத்துக்கு உண்டான ஏற்றமும் பார்க்கணும். கலேஹே தோஷநிதே ராஜன் அஸ்தி ஏகோ மகாகுண கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்தா பரம் ரஜேத்து என்பதாக சொல்லுகின்றார். கலியில எத்தனையோ தோஷங்கள் இருக்கின்றன, தோஷங்கள் நிறைந்ததாகத்தான் கலி இருக்கின்றது. இருந்தால் கூட அந்த கலியில ஒரு பெரிய குணமும் இருந்துட்டு இருக்கான்,
அந்த எபெருமானுடைய திருநாமத்தை சொன்னவனா போருமா, முக்த பந்தா பரம் பிரஜேத்து, நம்மளுடைய பாப்ப பந்தங்கள்லாம் போய் உத்தமமான ஸ்தானத்துக்கு போகின்றோம் என்பதாக சொல்லுகின்றார். சர்வேஷாங்கில தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ விதிகி ரட்சதே பகவான் விஷ்ணு பக்தானு ஆத்மசரீரவத்து என்பதாக. எத்தனையோ தர்மங்கள்லாம் இருக்கின்றன, அத்தனை தர்மங்களை காட்டிலும் உத்தமமாக சொல்லப்பட்டது வைஷ்ணவோ விதி, எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்றது, எம்பெருமானுடைய குணங்களை கேட்கறது. இப்படி எம்பெரு பூர்வாச்சாரியாளுடைய ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்களை நாம கேட்கறது, அவ ரகசிய கிரந்தங்கள்ல என்ன சொல்லியிருக்கான்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, இப்படி எம்பெருமானே புகழாக இருந்து எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றதெல்லாம் இருக்கு பாருங்கோ, இதுதான் உத்தமோ வைஷ்ணவோ விதி, உத்தமமான வைஷ்ணவ விதியாக ஆகின்றிருக்கு. இப்படி யாரெல்லாம் இதை பின்பற்றுகிறார்களோ, ரக்ஷதே பகவான் விஷ்ணுவும் பக்தான் ஆத்மசரீரவது என்பதாக சொல்லுகின்றார். அவர்கள் எல்லோரையும் பெருமாள் ரட்சணம் பண்ணுகின்றார். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும், எப்படி ரட்சணம் பண்றாருன்றத சொல்லணும். அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல சொன்னாதான் அந்த ரட்சணம் பண்றதுனுடைய ஒரு விசேஷம் தெரியும். அதாவது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டியது அவளுக்கு நன்கு தெரிஞ்சதாக இருந்துருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல கம்ப்யூட்டர் மாதிரி அதிலே தானே திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றது இருக்க, அது போறது கம்ப்யூட்டர்ல கரெக்ட் ஆகி போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் ஏதோ சொல்றதெல்லாம் இருந்துருக்கு. ஆனா அங்க பெருமாள் நமக்கு தெரிஞ்ச திருஷ்டாந்தத்தை சொல்றார். இந்த இடத்துல நாமெல்லாம் நம்ம சரீரத்தை எப்படி ரட்சிக்கிறோமோ அந்த மாதிரின்னு சொல்றார். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்பதாக சொல்லுகின்றார். முயலை விட்டுட்டு காக்கை பின்னாடி போவானே அப்படின்னு, இது என்னது முயலுக்கும் காக்காய்க்கும் என்ன திருஷ்டாந்தம் வேண்டியிருக்கு, இது ஒன்றும் நமக்கு புரியலையே அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியாது. ஆனால் அவர் ராஜாவாக இருந்ததுனால அவருக்கு தெரியும். முயலினுடைய மாம்சம் பரமபோக்கியமாக இருக்குமா, காக்கை மாம்சம் சுனப்புச்சம்னு, காக்காவனுடைய மாம்சம் எதுக்கும் உபயோகம் இல்லாததான் காக்கையினுடைய காக்கை மாம்சம்ன்றது. அந்த முயலே கிடைக்கச்சே மாம்சத்துக்காக காக்கா பின்னாடி போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அர்த்தாவதாரத்தில் பெருமாள் சேவை சேவிக்கச்சே நாம செவிகுண்டம் போனோம் செவிகுண்டம் போனோம்னு நினைக்கிறது இருக்கு பாருங்கோ, இது காக்க மாம்சத்துக்கோசரம் சுத்துறா மாதிரின்றதாக சொல்ற. அது யார் யாருடைய வழக்குல யார் யாருடைய அனுபவத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றனவோ அந்த விஷயங்களை கொண்டுதான் திருஷ்டாந்தம்ன்றது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நம்ம வழக்குல இருக்கிறத கொண்டு நமக்கு திருஷ்டாந்தம் சொல்ற. பக்தானு ஆத்மசரீரவத்து, பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறார், எப்படி ரட்சிக்கிறார், தன்னுடைய சரீரம் போல ரட்சிக்கிறார்னு. நாமெல்லாம் நம்ம சரீரத்துக்கு எவ்வளவு ரட்சணம் பண்றோம், எவ்வளவு பந்தோபஸ்து பண்றோம் நம்ம, அப்படி பண்றேராம் பெருமாள் நம்மள. யாரெல்லாம் இந்த வைஷ்ணவ விதியில போறாளோ அப்படின்னு, களவு சங்கீர்த்திய கேசவம்னு சொன்னோம்னா ஒரு வாட்டி ராமான் சொல்லி ஆகி போச்சு நமக்கு எல்லாம் போயிட்டா அப்படின்லாம் நினைக்காதுங்கோ. இது பரம்பரையா வழி வழியாக மோட்ச சாசனமாக ஆறுதுன்றத ரகசிய திரைசாரத்துல சுவாமி தேசிகன் நன்றாக சாதித்துள்ளார். ஆகையால இந்த கலியில கூட இந்த தயையினுடைய பிரவாகத்தினால எல்லா கலக்களும் கலக்கங்களினாலே வரக்கூடிய பாபங்கள்லாம் போயிடுமா, இது கிருதயுகத்துக்கு சமானமாக ஆயிடும் என்பதாக சொல்லுங்க. இந்த வரி சொன்னதே நம்மாழ்வாருடைய பாசுரத்தை மனசுல வச்சுட்டுதான் சுவாமி சாச்சிருக்கேன்னு சொல்லணும். நம்மாழ்வார் அருளி செய்கிறார், பொலிக 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 போயிற்று வள்ளியர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை, கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல், மலிய புகுந்து இசைவாடி ஆடி ஒளிதர கண்டோம். பொலிக 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 என்கிறார் நம்மாழ்வார். சாந்தி 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 என்பதாக அந்த பாகவத சமிருத்தியை மங்களாசாசனம் பண்ணுகின்றார் நம்மாழ்வார். பொலிக பொலிக போயிற்று வள்ளியூர் சாப்பம்னு, இவ எல்லாரும் எம்பெருமான் மங்களாசாசனம் பண்றதுக்காக இத்தனை பாகவதெல்லாம் வந்திருக்காளாம், இந்த இவ்வாளை பார்க்கறதுக்காக நிச்சசூரிகள்லாம் வந்திருக்காளாம். இது திருவேங்கடமுடையான விஷயத்துல அன்வர்த்தமா இருந்துட்டு இருக்கு. திருவேங்கடமுடையானுக்கு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு நேற்று நிலை எப்பா பார்த்தாலும் கும்பல் தான், ஒத்தரா ரெண்டு பேரா எத்தனை பேர், இத்தனை பேரும் எம்பெருமானுடைய பக்தாள் தான்.
எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களாக தான் இருந்துட்டு இருக்க மொத்த பேரும். அந்த கோவிந்தா கோவிந்தான்னு கலவு சங்கீர்த்த கேசவன் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே அவர்களுக்கு வழி வழியாக ஒரு மோட்ச பர்யந்தமான ஒரு பல சித்தின்றது ஏற்பட போறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது ஒருத்தரா ரெண்டு பேரா வந்திருக்கா, கும்பல் கும்பலாக வந்திருக்கா, இவ மொத்த பேரும் ஸ்ரீ வைஷ்ணவாள் தான். இந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய சமிருத்தியை பார்க்கணும். இந்த கும்பல்ல போயிட்டு இந்த பெருமாளை நம்ம தனியா சேவிக்கிறத காட்டிலும் இந்த கும்பல்ல இடிச்சுட்டு போய் அந்த சம்மர்த்தத்துல போய் பெருமாளை சேவிக்கணுமா, அது ஒரு தனி ஒரு அழகு தான். அது அந்த சம்மர்த்தத்துல பார்க்கணும். இப்படி இவாள்லாம் வந்திருக்கா, வந்து இங்க திருவேங்கடமுடியான சேவிச்ச மாத்திரத்தினால போயிற்று வள்ளியர் சாபம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த உயிர்களுக்கு ஏற்பட்டதான சாபம் என்ன தெரியுமா, அவித்ய கர்ம வாசனை ருச்சிகள் தான். இந்த அவித்ய அவிஷயத்துல விஷயம் நினைச்சுட்டு போக்கியமாக நினைச்சுக்கிறது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு சுகங்கள் இருக்க இந்த சுகங்கள் தான் பரமபோக்கியம்னு நினைச்சுட்டு இதுக்காகவே மேன்மேலும் பிரயாசப்படுறது இருக்கு பாருங்கோ, இதெல்லாம் தான் வள்ளியூர் சாபம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த சாபம் பாபம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சாபம்ன்றது அனுபவிச்சே போகக்கூடியது, பாபம்ன்றது இருக்க பிராயசித்தங்காதிகள்னாலையும் போகும். அந்த சாபத்தை கூட போக்கடிக்க வல்லதா இருந்திருக்கு இந்த திருவேங்கட மலை என்பதாக சொல்லுகின்ற அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் இருக்கு பாருங்கோ, அனுபவித்தேயே போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பாபங்களையும் போக்கடிக்க வல்லவள். ஆகையால அந்த தயாதேவியினுடைய பெருமை இது சாபத்துக்கு. இப்படி பாப்பெல்லாம் போயிட்டு இந்த பாப்பம் போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நரகத்துல எவனுக்கு காரியமே இல்லாத போயிட்டு இருந்தான். அந்த நரக லோகம்ன்றது இருக்கு, நரகம்ன்றது இருக்கு பாருங்கோ, இது தண்டனைக்காகவே ஏற்பட்ட ஒரு இடம். அந்த தண்டனைக்காக ஏற்பட்ட இடத்துல யாருமே தண்டனையை அனுபவிக்கிறதுக்கே வரவே இல்லை. அந்த பாப்பம் இருந்தா தானே நரகத்துக்கு போப்பற, பாப்பம் மொத்தம் திருவேங்கட மலையில் இருக்கிற எம்பெருமானை சேவிச்சாய் போச்சுனாக்க, இந்த எம்பெருமானை சேவிச்சதுனால அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சத்தினால பிரவாகத்தினால இந்த பாப்பங்கள் வேரோட போயிட்டு மொத்த பாப்பங்களும் போய்விட்டன. அதனால இந்த பாப்பங்களை அனுபவிக்கிறதுக்காக யாருமே நரகத்துக்கே போக வேண்டிய அவசியம் இல்லாத போயிட்டான். நரகம் மொத்தம் காலியா இருந்துட்டு இருக்கான். அதுக்கு உண்டான எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருந்தாதான் அந்த இடத்துக்கு கொஞ்சம் பெருமையோடு இருந்துட்டு இருக்கோம். ஆகையால யாருமே வராத போயிட்ட அப்படினால அந்த நமனுக்கும் யமனுக்கும் காரியம் இல்லாத போயிட்டான். நலியும் நரகம்னு இந்த பாப்ப பலமாக நலியக்கூடிய இந்த நரகமே சிதிலத்தை அடைந்தது. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமனுக்கு ஒரு காரியமும் இல்லாத போயிட்டு, நமனுக்கு யமனுக்கு இங்கு எந்த ஒரு காரியமும் இல்லை என்பதாக சொல்லுங்க. கலியும் கெடம், கலியும் கெடும் என்பதாக. இந்த மாதிரி பாபங்கள்லாம் பண்றதுக்கு காரணமாக சொல்லுவது கலி. அது ஒரு கால விசேஷம். அந்த கால விசேஷமும் கெட்டு போயிடுத்து அப்படின்னா அந்த கலியில என்ன பண்ணுவா, அபூஜ்ய பூஜ்யந்தே பூஜ்ய அவமானிதாக தத்ர திரேணி வர்த்தந்தே துர்பிக்ஷம் மரணம் பயம் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. யாரை கொண்டாட வேணுமோ கொண்டாட வேண்டுபவர்களை கொண்டாடாமல், ஆச்சாரியர்கள் போல வித்வான்களாக பிரம்மவித்துகளாக இருப்பவர்களை கொண்டாட வேண்டும், அவர்களை கொண்டாடாமல் அபூஜ்யா கொண்டாடக்கூடாதவர்களை தப்பு பண்ணாமையும் எங்கேயோ நிச்சயம் நிச்சயம் பாப்பம் பண்ணிட்டு இருக்கவனையும் அவனை பெரிய மனுஷனாக கொண்டாடுறது. இப்படி எந்த இடத்துல நடக்கிறதோ, அபூஜ்யா எத்த பூஜ்யந்தே பூஜ்யா எத்த அவமானித்தாக, பூஜ்யமாக இருக்கிறவர்களை கொண்டாடாட்டா கூட போறார், அவன் அவமானம் பண்ண இருக்கணும். அந்த இடத்துல அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அந்த இடத்துல தத்ர திரீணி வர்த்தந்தே, அங்கு மூன்று நிலைகள் வளர்கின்றன, மூணு விஷயம் வளர்றதான். அந்த மூணு என்னது, துர்பிக்ஷம் மரணம் பயம் என்பதா. பஞ்சம் மரணம் பயம் இவை மூன்றும் அங்கே வளரும் என்பதாக சொல்லுகின்ற. ஆனா இந்த திருவேங்கட மலையில
தயாதேவியினுடைய பெருமையினால, பிரவாகத்தினால, தயையினுடைய ஒரு நீர் வீழ்ச்சியினால இந்த பாபங்கள் எல்லாம் வேரோட போயிட்டு கலியும் கெடும். அந்த கலின்றதுக்கு உண்டானதாக இருந்திருக்கிற தோஷங்கள் இருக்க, அந்த தோஷங்களும் இல்லாமல் போய்விடும் என்று நம்மாழ்வார் அருளி செய்ததை இங்க கொண்டு வந்திருக்க. கலிக்ஷோபோன் மேலட்சிதி கலுஷ கூலங்கடஜவைஹி கூலங்கட, இது மண்மேல். இப்ப இதெல்லாம் சொல்லியிருக்க, இங்க பாப்பெல்லாம் போகும், பொலிக பொலிக போயிட்டு வள்ளியூர் சாப்பிடும்னு சொன்னதெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்கும், சீவைகுண்டத்துல நடக்குமா அப்படின்னா, சீவைகுண்டம் வேண்டாம், இந்த மண்மேல் இந்த பூமியிலேயே தான் அப்படின்னா, அதுவும் இந்த திருவேங்கட மலையில தான் சொல்ற. இதுக்கு இங்கேயும் பாருங்கோ, ஏதைஹி அவட்டத்தட்ட வைஷம் ரஹிதைஹின்னு சொல்ற, ஏதைஹி நாம பிரத்யக்ஷமாக பார்த்து கொண்டிருக்கின்ற மலை அருவிகளாலே என்பதாக. இது கலை கண்டுகொண்மை, இதை பிரத்யக்ஷமாக பாருங்கோள் என்பதாக சொல்லுகின்ற. இசை பாடி ஆடி ஒழிதர கொண்டோம், வாஸ்தவமாக இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அதை பாடி இது வந்து மலையப்போ ஆடி ஒழிதர கண்டோம். நாமெல்லாம் நம்மளுடைய ஒரு பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சென்று பாக்கியவான்களாக இருக்கும்படியான ஒரு ஸ்ரீவைஷ்ணவ சமர்த்தியை பார்க்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சமர்த்தின்றது இது சாதாரணமாக எல்லாரும் திரும்ப நிட்டுண்டு அத்தியனம் பண்ணிட்டு வைஷ்ணவர் விஷ்ணு பக்தாளாக இருந்துட்டு இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சமர்த்தின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல திருவேங்கடமுடையான விஷயத்தில் என்னென்ன பக்தர்களுடைய சமர்த்தி, ஒரு திருவேங்கடமுடையானுக்கு உற்சவம்னா ஒரு பிரம்மோற்சவம்னு பார்த்தோம்னாக்க, மொத்த தெருவில் 4 மாடவீதிகள்லையும் இருந்துருக்கிற கேலரி மொத்தம் முழுசாக ரொம்ப இருக்கு. இத்தனை கோடி மக்கள், லட்சம் ஜனங்கள், கோடி ஜனங்கள் வர, இத்தனை பேரும் எப்படி வர அப்படின்னு கேட்டேன். ஒரு விசுவாசத்தோடு தான் வரா, விசுவாசம் இல்லைன்னா வருவாடா? வரமாட்டா. அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக உண்டு, திருவேங்கடமுடையானுடைய தயனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக உண்டுன்ற ஒரு விசுவாசத்தோடு வரா. எப்பவுமே விசுவாசத்தில், அதாவது மகாவிசுவாசம் வச்சவாட பெருமாள் எப்பவுமே திரஸ்காரம் பண்ண மாட்டார். ஆகையால் இவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவர்களாக இருக்கிறதுனால தான் இது வந்திருக்கு. பிரத்யக்ஷ கலவு வெங்கட நாயகான்னு பிரத்யக்ஷ தெய்வமாக இருந்திருக்கிறதுனால தான் இத்தனை கும்பலும் அங்க போய் விழர்கள். அப்பதான் இந்த இடத்துல சொல்ற, கலிக்ஷோபோன் மேல கலுஷ கூலன் கிருஷஜவைஹி அனுச்சேதைஹி. சரி, அடுத்த ஒரு விஷயம் கேட்கிறோம். இது ஏதோ ஒரு சமயத்துல இந்த மாதிரி எல்லா பாப்பத்தையும் போக்கடிப்பார் அப்படின்னு சொல்லாமா அப்படின்னா, அங்க எப்படி திருமலையில இருந்துருக்கிற அருவிகள் மழை மாரிக்காலம் கோடை காலம் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எப்பொழுதும் பெருகி கொண்டு இந்த தரையில இருந்துருக்கிற அழுக்கெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கோ, அதே மாதிரிதான் திருவேங்கடமுடியானுடைய தயையும் சர்வதேச சர்வ காலங்களிலும் எல்லா தேசத்திலும் எல்லா காலங்களிலும் நம்ம மேல விழுகின்றன. ஆகையால அனுச்சேதை இடைவிடாமல் இருக்கு. இது பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம். 100 வருஷம் முன்ன போக செய்யும் திருவேங்கட மலையில இந்த மாதிரி கும்பல் தான், இப்பவும் கும்பல் தான். இப்ப எல்லாரும் நாஸ்திகாலெல்லாம் பெருகிட்டு யாரும் பெருமாளிடத்துல பக்தியே பண்றதில்லை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ஒவ்வொரு கோவிலையும் பாருங்கோ, இங்க இப்போ வர கும்பலை பார்த்தோம்னா இப்போதான் ஆஸ்திக்கம் அதிகமாக போயிடுத்துன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு. திருவேங்கடமுடியானாலும் பரவாயில்ல, எப்பயோ ஒரு சமயத்தில் இந்த சாத்துமுற சேவையும் போதாவது நம்ம ஜீயர் சேவைன்னு சொல்லிட்டு சொரூபத்தோடு இருக்கிறவா போய் சேவிச்சுட்டு வந்துடுறோம். அந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு பார்த்தோமானாக்கா எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு தெரியுமா? அந்த ரங்கநாதன் சுலபமாகவே சேவை சாய்க்க மாட்டேன்றார். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் கும்பல் வர ஆரம்பிச்சுடுத்து. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீனிவாசனுடைய தயை தான். இதுவும் இப்போ அப்போன்றது இல்லை, ஒரு காலத்தில் இருக்கும் இன்னொரு காலத்தில் இல்லைன்னு இல்லை, அனுச்சேதைகி இடைவிடாமல் எப்பவும் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு தயையினுடைய பிரவாகம் என்பதாக.
ஏதைஹி அவடதட வைஷம் வரஹிதைஹி. பக்கம் தயையினுடைய பிரபாவம்லாம் இவ்வளவு இருக்குன்னு நான் ஒத்துக்கிற சுவாமி. அடியேன் அதிநீச்சமாக இருந்துட்டு இருக்கேன், எம் மேல போய் தயையினுடைய பிரவாகம் இருக்குமா? இதுக்கும் ஒரு பாத்திரம் ஆகணும். அந்த பாத்திரம்ன்றது இருக்கச்சு நான் இவ்வளவு எனக்கே தெரியுது சுவாமி. ஏன்னா நிச்சய நிச்சயம் பாப்பங்களை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சுவாமி தேசிகன் சாய்க்கிறது மொத்தம் கர்த்தவியமே தெனுக்கலம் கலையாம் அகிருத்தியம் அப்படின்னு சுவாமி சாச்சிருக்காரு. அது எனக்காகவே ஏற்பட்ட ஸ்லோகம். சுவாமின் அகிருத்தியம் இது கிருத்தியமபி தியஜாமின்னு நான் பண்ணக்கூடாததை பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கேன், பண்ண வேண்டியத பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பாப்பங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு உபன்யாசம் கேட்டாலும் நாளை காத்தாலும் நான் நிறுத்த போறேன்னா தெரியாது, நான் நிறுத்துவேன்னு எனக்கு தோணலை. கேட்கச்சே பரவாயில்ல போல தோன்றது, பார்த்தோம் இனிமே அந்த காரியம் எல்லாம் பண்ண வேணான்னு தோன்றது. ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே சொல்ல தெரியல. என் புத்தி அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. நீச்சனே நிறைவொன்றும் இல்லையேன் என்பதாக சொல்லுகின்ற என்னிடத்துல ஏதான ஒரு மூலையில் ஏதான ஒரு குணம் இருக்கா அப்படின்னா எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியல, எங்கே பார்த்தாலும் என்னிடத்துல ஒரு குணமுமே தெரியல. இப்படிப்பட்ட என் விஷயத்தில் போய் தயாதேவி பிரவகிப்பாளா? யாரெல்லாம் அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானாள்னாக்க ஏதோ ஒரு குணம் இருந்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணுறவளாக இருந்து அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறவளாக இருந்து அவர் நடத்துக்கு எம்பெருமான் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஆஜ்ஞா கைங்கரியத்தையும் அனுஜா கைங்கரியத்தையும் இடைவிடாமல் பண்ணி கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் அவள் விஷயத்தில் தயாதேவி பிரவகிப்பா, அவளுக்கு வந்து அனுகிரகம் ஏற்படும். என் விஷயத்தில் எப்படி அனுகிரகம் ஏற்படும்னு தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுறேன். அதுக்கு பதில் சொல்றார், இந்த கஷ்டப்படுற வாழ்க்கெல்லாம் அவட்ட தட்ட வைஷம் நிறகி தைஹி. அவட்டம்னா பள்ளம், தட்டம்னா அதுக்கு மேலே இருந்துட்டு இருக்கிற மேடு. பெரிய பிரவாகம் வருது, அதுவும் நீர்வீழ்ச்சி வருது. அந்த நீர்வீழ்ச்சி வரைச்சே பள்ளம் மேடு அது பார்க்கறதே இல்லையாம். இது பள்ளத்துலேயும் விழுந்து போகிறது, அந்த பள்ளத்துலேருந்து எகிரி குதிச்சு மேடு மேலேயும் பாயிருது. பள்ளம் மேடை பார்க்காமல் அது பாயிருது, அந்த நீர்வீழ்ச்சின்றது விழுது. அந்த மாதிரி தான் தயாதேவி, நீ எவ்வளோ பாப்பம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லப்பா, அந்த தயாதேவி விழற அந்த கட்டாட்சம் விழற இடத்துல நீ இருந்துட்டேன்னா போகிறோம், அந்த பள்ளம் மேடு பார்க்காமல் போகிறது. அந்த கட்டாட்சம் விழறதுக்கு அனுகிரகத்துக்கு யோக்கியமாக நீ இருந்தாலே போகிறோம், அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் உன் மேலே விழுந்துடணும். அவட்டத்தட்ட வைஷமியரகிதைஹி, வித்தியாசம் பார்க்காமல். இது பெரிய பணக்காரன் ஏழைன்னு வித்தியாசம் கிடையாது. பெருமாளுடைய தயையை பொறுத்த வரைக்கும் இவன் பெருசாக படித்தவன், நிறைய சகல சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்காங்க, ஒன்றுமே வாசிக்காதவன் அப்படின்றது கிடையாது. அவன் பெரிய புண்ணியம் பண்ணவனாக இருந்துட்டுருக்கான், இவன் பாப்பம் பண்ணவனாக இருந்துட்டுருக்கான். இவன் விஷயத்தை நாம் எப்படி பிரவகிக்கிறதுன்னு ஓரம் ஒதுங்காதான். எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் வர்றது. இப்படிப்பட்டதாக அவட்ட தட்ட வைஷம்ய ரகிதைஹி என்பதான். தயாதேவிக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான், அதில் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்டதான தயாதேவி அவட்டதட்ட வைஷம் எதகிதைஹி ஏதைஹி பிரவாகைஹி. இதோது பிரத்யட்சமாக நாம் பார்த்துட்டுருக்கோமே இந்த திருவேங்கட மலையில் இருந்துருக்கிற அருவிகள், இந்த அருவிகளாலே என்பதாக சொல்லுகின்றார். இந்த அருவிகள் கொஞ்சமாக இருந்துருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில் ஒழுகின்றிருக்கா அப்படின்னு அந்த மாதிரி இல்லை, அனல்பாகா என்பதாக சொல்லுகின்றார். சில சமயங்களில் பார்த்தோம்னா அந்த ஆழ்வார் தீர்த்தத்தில் ஜலம் கொட்டும், இந்த ஜலம் கொட்டுறது இருக்கு பாருங்கோ, இந்த அருவி கொட்டுற இடத்துல சாதாரணமாக அந்த கீழே சங்கிலியெல்லாம் போட்டு வச்சுருப்பா, அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு அருவியில் தீர்த்தா மாறத்துக்கோசரம். இந்த அருவி கணக்கு அருவியில் ஜலம் நிறைய வந்துடுத்துனாக்கா இந்த அங்கே ஒரு குளம் இருக்கும், அந்த பாதி குளத்துல வந்து அருவி கொட்டும், தொட 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 தொடன்னு கொட்டும். அந்த மாதிரி இங்க இருந்துருக்கிற திருவேங்கட மலையில இருந்துருக்கிற அனல்பைஹி அனல்பாக, இது கொஞ்சமா இருக்கிறது இல்லை, அநேகமாக இருந்துருக்கு, பல பிரகாரமாக பெருசா மிகுந்ததாக நிறைந்ததாக இருந்துருக்கு. விஷதிகரினோ நிர்ஜர குணாக என்பதாக அந்த திருவேங்கட மலையில இருந்துருக்கிற அருவிகளாகிற ஒரு கூட்டங்கள், அருவிகளாகிற ஒரு குணங்கள் என்பதாக. அந்த
இந்த குணங்கள் இது என்ன பண்ண ஏதைக்கு நமக்கு பிரத்யட்சமாக இதை காண்பித்து இந்த அருவிகளை பார்த்து இந்த மாதிரி தான் தயாதேவி அப்படின்னார். ஒரு சந்தேகம் வருது, தயைக்கு தான் திருவேங்கடமலை இருப்பிடமா அல்லது இந்த அருவிகளுக்கு இருப்பிடமா என்பதாக விகல்பந்தே என்பதாக. இந்த அதே மாதிரி தயதான் நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கக்கூடியதா அல்லது இந்த அருவிகளே நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சிருமா? திருவேங்கடமலை எதற்கு வாசஸ்தானம் என்பதை பார்க்கணும். திருவேங்கடமலை அருவிகளுக்கு வாசஸ்தானமா அல்ல சீனிவாசனுடைய தயைக்கு வாசஸ்தானமான்றது, சரி எதுக்கான வாசஸ்தானமாக இருக்கட்டும், இவைகளுடைய காரியம் என்ன அப்படின்றத பார்க்கணும். திருவேங்கடமுடையானுடைய தயையினுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறது, அதையே தான் அந்த திருவேங்கட மலையில் இருந்துட்டுருக்கிற அருவிகளும் பண்ணுறது. அப்போ யாரை ஆசிரியக்கிறது, தயையை ஆசிரியக்கிறதா இல்லை திருவேங்கடம் இருக்கிற மதத்தில் இருக்கிற மலையை ஆசிரியம் அருவிகளை ஆசிரியக்கிறதா அப்படின்னா விகல்பந்தே துல்லிய பலம், எதை ஆசிரியித்தாலும் சமமான பலத்தை உடுத்தானதாக இருந்துன்று. தயையினுடைய பெருமை கண்ணுக்கு தெரியாததாக இருந்துருக்கு, அருவிகளுடைய பெருமை கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருந்துருக்கு. கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருந்துருக்கிற அருவிகளை காண்பித்து இம்மாதிரி பெருமையை உடையது தான் தயையும். ஆகையால் தயை ஆசிரியத்தமானாக்க நம்மளுடைய கலியில் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போயிடும், அது வேரோடு போய் பகவத் அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆகக்கூடிய ஒரு யோக்கியத்தையை உண்டு பண்ணுகின்றாள் தயாதேவி. நாம் கலியில் வந்துட்டோமே பறந்துட்டோமே அதி நீச்சமாக இருந்துருக்குமே, இது நமக்கு எப்படி தான் ஓய்வு, நமக்கு எப்படி மோட்சம் வரும் தெரியலையேன்னு நீங்கள்லாம் விசாரப்பட வேண்டாம். நீங்கள் பிரத்யட்ச தேவதையாக இருந்துருக்கிற எம்பெருமான் சீனிவாசனை போய் பாருங்கோ, வெண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வெங்கட வெப்பனை விளங்கும் வேத வெப்பே என்று சுவாமி தேசிகன் சாதித்த மாதிரி நித்தியசூரிகள்லாம் வந்து சேவிச்சுட்டு போயின்னு இருக்கிற திருவேங்கடமலைக்கு வாங்கோ. அந்த திருவேங்கடமலையில் வந்து அந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினால, அந்த பாகவத சமிருத்தியை சேவித்த மாத்திரத்தினால, ஒத்தரா ரெண்டு பேரா எத்தனை கும்பல்கள் எத்தனை நாளில் எவ்வளவு கியூ வச்சாலும் எல்லாத்துக்கும் மீறி வந்துருக்காளே, இப்படிப்பட்ட பாகவதர்கள் அவர்களுக்கு எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி, இதை பார்த்தோமானாலே நம்மளுடைய பாபங்கள் சாபங்களாக இருந்துருக்கிற பாபங்கள்லாம் அனுபவித்தே தீரக்கூடியதாக இருந்துருக்கிறவை கூட போயிடும். அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி அத்தியாச்சரியமாக தயையையும் அந்த திருவேங்கடமலையில் இருக்கிற அருவிகளையும் ஒரு ஒப்பீடு பண்ணி நமக்கு காண்பிக்கிறார். நாமும் அந்த தயாதேவியினுடைய ஒரு கட்டாட்சத்திற்கு பாத்திரமாய் நம்மளுடைய பாபங்கள்னாலும் பாபங்கள் எல்லாமும் அந்த தயையினுடைய பெருக்கள்னால வேரோடு போயிடணும். இது போகிறதுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் போகணும். இதை காண்பிச்சு கொடுத்த சுவாமியும் அந்த சுவாமிக்கு பிற்பாடு நமக்கு இருந்துருக்கிற தேவதி இருந்துருக்கிற ஆச்சாரியர்களிடத்துலையும் எப்பவும் பக்தி ஸ்ரத்தையோடு இருந்து கொண்டு இந்த கலியின்ற புத்தியே இல்லாமல் நாம் இருக்கணும்னு அந்த திருவேங்கடமுடையானிடத்துலையும் சுவாமி தேசிகனிடத்துலையும் ஆச்சாரியனிடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.